நடிகர் விஜயின் குட்டிக்கதையை கதையை சுட்டி காட்டி அவருக்கு அறிவுரை கூறிய ரசிகர்கள் விஜய் ராஷ்மிக நடிக்கும் வாரிசு படம் அடுத்த மாதம் அதாவது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளிவருகிறது இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது இந்த விழாவில் விஜய் சொன்ன குட்டிக்கதைகள் கதைகள் இப்பொழுது வைரலாக பரவி வருகிறது அதில் அவர் சொன்ன சாக்லேட் கதை அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது நடிகர் விஜய் சொன்ன கதை இதோ ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா தங்கை அண்ணன் இருக்காங்க அப்பா தினமும் தன் குழந்தைகளுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வராரு தங்கச்சி தனக்கு கொடுத்த சாக்லேட்டை தினமும் உடனே சாப்பிடுவாங்க அண்ணன் மட்டும் சாக்லேட்டை ஒழிச்சு வச்சு மறுநாள் சாப்பிட நினைப்பார் ஆனால் தங்கை அந்த சாக்லேட்டையும் எடுத்து சாப்பிட்டு விடுவார் ஒரு நாள் தங்கச்சி அண்ணங்கிட்ட அன்பு நான் என்னென்னு கேட்கும் போது நீ எடுப்பன்னு தெரிஞ்சும் நான் அதே இடத்துல திரும்ப திரும்ப சாக்லேட் வைக்கிறேன்ல அதுக்கு பேர் தான் அன்பு அன்பு மட்டுமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரசிகர்களின் அன்பே எனக்கான போதை அன்பே என்பது உலகின் மிகப்பெரிய ஆயுதம் என்றார் வாரிசு விழாவிற்கு விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகரும் அம்மா சோபாவும் வந்திருந்தார்கள் எல்லோருக்கும் கை வணக்கம் சொல்வதைப் போல அவர்களுக்கும் சொல்லி சென்றார் கடந்த பல ஆண்டுகளாக தந்தையை பிரிந்து வாழும் விஜய் அவர் சொன்ன அன்பு கதையை அவர் தனக்கே திருப்பி சொல்லி தன்னுடைய பெற்றோர்களுடன் அன்பை செலுத்த வேண்டும் என்று ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலம் அவருக்கு வேண்டுகோள் வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் கோஷி சேனலை அப்படியே கலர் இருக்கிற பட்டனையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து